ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து பாத்திரங்கள், சில பாத்திரங்களே எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி எடுத்து வச்ச பாத்திரம் தான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொருள் எல்லாமே கல்யாணத்தப்போ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்ச பொருட்கள் தான். எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டேன். நிறைய பொருள் அப்படியே இங்கே இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும் விட்டுட்டேன். சரி, இப்போ தான் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா கல்யாணத்தப்போ எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு. ஸோ இப்போ தான் சமைக்க தெரிஞ்சிருக்கனால இப்போ தான் சரி கொஞ்சம் வந்து பொருட்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இருப்பு வடை சட்டி. ஸோ ரொம்ப பெருசாக வாங்கல, சின்னது தான். ஸோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 150. ஸோ எனக்கு இது எதுக்காக மெயினாக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு பொடி இதெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா. ஸோ ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு பொடி, அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் பொடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இதில் வறுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 150. இனி காமிக்கிறியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, தயிர் கடையிறது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக்கில் ஒன்று வாங்கியிருந்தோம். அம்மாயிடம் ஒன்று பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ மர இதில் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா. ஸோ இது ஃபுல்லாமே மர இது தான். இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லட்டு செய்யும்போது அந்த பூந்தி செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கீழே மட்டும் பிடிக்கிற இடம் மட்டும் உங்களுக்கு மர இதில் வரும். ஏன்னா நம்ம ஃபுல்லாமே இப்படி பொறிக்கும் போது உங்களுக்கு இந்த இடம் மர இதாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த டைப்பும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடமும் உங்களுக்கு வந்து உட்டில் வந்திருக்கும். ஸோ உட்டில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லுக்கும் கிச்சனில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய செம்படம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பொருள் வந்து வாங்கினது, இன்னொரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டாக வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது, அதுக்கப்புறம் நான் கிஃப்ட் வாங்கினது இந்த மாதிரி பாத்திரம்லாம் நிறைய. அப்போலாம் நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது பாத்திரம் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. இது வந்து குக்கரு. ஸோ அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் குக்கரு. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்தது. ஆனால் 3 லிட்டர் குக்கர் தான் இது. ஸோ இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1200 வந்தது. அதாவது டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து 1200. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ குக்கர் பார்த்திங்கன்னா, இது வந்து உள்முடி போட்டாப்பில் இருக்கும். நம்ம இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெளிமுடி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உள்முடி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மாடல் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே லபர் இல்லை, இது அதுக்கப்புறம் விசில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் வந்து கிஃப்ட் வச்சது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்ககிட்ட டியூஷன் போனது. ஸோ அவங்க இது கிஃப்ட் பண்ணது. ஸோ இது ஒரு குட்டி சம்பளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேக் செய்யும்போது பீட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கொஞ்சம் இந்த கோர்ஸ் இருக்கும்போது எல்லாமே எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இது குட்டி தான் இருக்கும். அடுத்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சின்ன பிள்ளைய இருக்கும்போது கிஃப்டாக வாங்கினது. ஸோ இது வந்து கொஞ்சம் மாவு பை செய்யறது, கொஞ்சமாக மாவு பை செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு இதில் பசங்கிற அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். அது ஆயிட்ட வாங்கிட்டு வா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பொருள் தான். இந்த மிட்டாய் வாங்கும் போது வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கரண்ட் இது எல்லாமே. ஸோ இதுவும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் வாங்குறது தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிராயிங் காம்படிஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது அப்புறம் டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த எல்லாமே இந்த கிஃப்ட் வாங்குறது. இது எல்லாமே இந்த குட்டி பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். எல்லா சைஸ்லேயுமே இருக்கும். படிக்கும்போது 3 வயசுல வாங்கினதாமா. ஸோ எனக்கும் தெரியல, இது குங்குமச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின கிஃப்ட் போல.
பண்ண மாதிரியும் இருக்கும் வாங்கினாப்லயும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்